வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு சிவராத்திரி நாங்கள் சாமி கும்பிடும்போது லட்டு செஞ்சுருந்தோம், அது எப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு அதை வெறும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பிடிச்ச வெல்லம் தாங்க எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் கெட்டியான வெல்லத்தை கூட நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இது வந்து பக்குவம் வரணுன்ற அவசியம் இல்லைங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே ரொம்ப போதுமானது தான். ஸோ இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். அதுக்கு பேரலலாம் இதில் நம்ம நிறைய டைப்ஸ் வந்து செய்யலாங்க, நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே போட்டு கூட செய்யலாம். பட் நான் இன்னைக்கு வந்து வெறும் உடச்சிக்கல்லை மட்டும் சேர்த்து செய்கிறேன். இதில் நீங்கள் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக உடச்சும் சேர்த்துக்கலாம். அதுவுமே சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பருப்பு வகைகளில் வெறும் உடச்சிக்கல்லை பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பருப்புகள் எதை வேணால் வந்து சேர்த்து செய்யலாங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசி மாவை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நல்லா பவுடராக இருந்த அரிசி மாவை தான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அது கூடவே நான் சொன்ன மாதிரி சும்மா நம்ம சின்ன கைப்பிடி அளவுக்கு நான் வந்து உடச்சக்கல்லை சேர்த்துருக்கேன். இந்த உடச்சக்கல்லை சேர்க்கும்போது என்னென்னா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், கூடவே கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்காவை வந்து நல்லா பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் வந்து பியூராக ஆப்ஷனல் தாங்க. கூட ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை எடுத்து இந்த மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட நம்ம கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி தாங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன சேஞ்ச்னால் இதை நம்ம வேக வைக்கக்கூடாது, வேக வச்சா அது கொழுக்கட்டை டேஸ்ட்டில் மாறிடும். ஸோ நம்ம இது லட்டு மாதிரி பிடிக்க போகிறோன்றதால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதிகமாகவும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிடிக்கும்போது ஒரு லட்டு பக்குவத்துக்கு வரப்போ நம்ம இதில் வந்து பால் பாலாக வந்து பிடிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு சிவனுக்கு படைப்பாங்க, ரொம்பவே நல்லது. இது நாங்கள் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து படைக்கிறாங்க. பட் ஏன் அப்படின்ற ரீசன் தெரியாது, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லட்டு ஏன் எக்ஸ்பெஷலி சிவராத்திரிக்கு படைக்கிறோம் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கோவில் ரிலேட்டட் திங்ஸ் அண்ட் வந்து நம்ம விசேஷ நாட்களில் படைக்கிற பலகாரம் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். எந்த வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. எக்ஸ்பெஷலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்பயுமே ஃபுட் வ்ளாக்ஸ், ட்ராவல் ப்ளாக்ஸ், குக்கிங் வீடியோஸ், டிப்ஸ் அந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் நிறைய போடுறோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.